ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோரா பி ட்ராமாஸ். நாம் இன்றைக்கி ஓ மை கோஸ்டஸ் ட்ராமாவோட எபிசோட் 13 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது பிடிச்சிருந்தா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஹீரோயின் வந்து மயக்கத்தில் படுத்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷின்சுனேவோட அப்பா ரெஸ்டாரண்ட்டில் தான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவள் மூழ்ச்சிட்டா, கண்ணு மூழ்ச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் எந்திரிச்சு கேட்குறாங்க, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி காலையில் எக்ஸசைஸ் பண்ண போயிருந்தேன், பண்ண வழியில் மயக்கம் போட்டு விழுந்திருந்தேன், உன்னை தூங்கி இன்றைக்கி தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு இவன் சொல்கிறான், கியூமோ சொல்கிறான், என் கால் எப்படி நடுங்கிடுச்சு தெரியுமா, நான் எவ்வளோ பயந்துன தெரியுமா உன்னை தூக்கிட்டு வரும்போது, நீ ரொம்ப அனிமிக்காக இருக்கல, உன் ஃபேஸை பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அது ஹீரோயின் சொல்கிறாங்க, சரி ஓகே, நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஷின்சனோட அப்பா சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ பேகெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்ட பாட்டா, நீ வேலையை விட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், அப்படியே நீ போகிறது வந்தாலும் உடம்பை சரி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை இல்லை பரவாயில்ல, எங்கள் பாட்டி வீடு இருக்குது, நான் அங்கே போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே கிவங்க உட்காந்துறான், நீ இப்படி இப்படி உன்னை பாட்டி பார்த்தா சந்தோஷப்படுவாங்களா, பாரு எப்படி இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான். திரும்ப வழியில் போகும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இங்கேருந்து போகிறது வந்தால் உடம்பை சரி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆமாம்மா அப்படியே செய், இது வந்து என் பொண்ணோட ரூம் தான், இப்போ இது எம்டியாக தான் இருக்கு, இந்த ரூம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறம் சரி கியூங்கோவா, நம்ம போகலாம், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷின்சனோட அப்பா வந்து சமைச்சிட்டு இருப்பாரு. அப்போ பக்கத்தில் அவங்க நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன காலையில் சமைச்சிட்ருக்கீங்க, ரொம்ப பிஸியாக சமைச்சிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அதுவும் என்ன கஞ்சி சமைச்சிட்ருக்கீங்க, கியூங்கோ சிக்கா இருக்கானா, உடம்பு சரியில்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வச்சா அவன் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு. அவங்க அப்பா பின்னாடி இவங்களும் போகிறாங்க சொல்லிட்டு இப்போ அவங்க பண்ணி பேசிட்டே போகிறாங்க. அவனுக்கு பாக்கெட் மீனை கட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போகிறாங்க. பார்த்தா இவங்க ரூமுக்கு போகிறாங்களா, என்ன இவன் ஏ ரூமுக்கு போகிறீங்க, கியூமோ ஏற முடியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, ஞாபகம் இங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ரெண்டு பேருக்கும் ஒரே ஷாக்கு, என்ன இவன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் ஷாக் ஆகிறத பார்த்துட்டு இவர் கேட்குறாரு, ஏமா இவ்வளோ ஷாக்காக இருக்கேன், என்ன பேய பார்த்தமா நீ எப்படி ஷாக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ இவங்க ஷின்சனை கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் அப்பா சொல்கிற, நான் அவனுக்கு கொஞ்சம் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு, உனக்கு பசிக்கலனாலும் சாப்பிடு, அப்போ தான் உனக்கு கொஞ்சம் மோந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஓகேவா, சரி நான் கிளம்புறேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஷின்சனை கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் இங்கேருந்து வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஹீரோயின் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஆகிடுச்சு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்ல வேலை நான் வர வழியில் உங்கள் அப்பா தான் என்னை பார்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சாரி ஷின்சனே சொல்கிறாங்க, ஓ நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒருவேளை அங்கேருந்து நீ ரெஸ்டாரண்ட் விட்டு வந்தது என்னாலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சனை கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஷின்சனே சொல்கிறாங்க, சாரி என்னால்தான் இப்படி ஆகிடுச்சு, ஆனால் நான் இவ்வளோ தூரம் போகும்னு நான் நினைக்கல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது ஹீரோயின் சொல்கிறாங்க, பரவாயில்ல, உண்மையாக சொல்லப்போனால் பாதி தப்பு என் மேலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் நல்ல மெமரிஸாவது கிடச்சிது செஃப் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அது எனக்கு கிடைக்காதில்ல, அவர் கூட நான் கண்ணு கூட பார்த்து பேச மாட்டேன், ஆனால் இப்போ கொஞ்ச நாள் நல்லா அவர் கூட பேசி பழகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு ஷின்சனே சொல்கிறாங்க, நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கெலாம் டைமே கிடையாது, அதை பற்றியெல்லாம் நம்மளால் யோசிக்க முடியாது, அதை விட முக்கியமான அர்ஜென்ட்டான சுச்சுவேஷன் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அன்றைக்கி ஒரு நாள் ஒன்று ஒரு கார் அடிக்க வந்துச்சுல, அது வந்து போலீஸ் ஆஃபீஸர் சோயோட வேலை தான், அவர் தான் கார் எடுத்துகிட்டு வந்து ஒன்று இடிக்க பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சனே சொல்கிறாங்க. அது ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏன் அவர் ஏன் என்ன இடிக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது தெரியாது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா, சரி, ஆனால் அவர் கண்ணில் நீ படவே கூடாது, உன்னால் முடிஞ்சால் நீ இங்கேருந்து வெளியே வராத, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் என்னென்ன போய் அதை பார்த்துட்டு வந்துடுறேன், ஓகேவா, பார்த்துட்டு உனக்கு வந்து நான் சொல்கிறேன், ஆனால் அது இருக்குன்னு எங்கேயும் வரக்கூடாது, இங்கேயே இருக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. சொல்கிறாங்க, ஞாபகம் சார், நான் இன்னும் இங்கே சுற்றிட்டு இருக்கிறது, நான் இன்னும் வேர்ஜினாக இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேறு ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர் சோ ஏன் என்னை இடிக்க வராரு, அவர் ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஆஸ் யூஷுவல் வேலை நடந்துகிட்டே இருக்குது. எப்பவும் போல் அவர் பாட்டுனா அவர் என்னென்ன ஆர்டர் இருக்கோ அதெல்லாம் படிச்சிருக்காரு, இவங்களுக்கு குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதே தான் நடந்துட்டுருக்கு. ஜூன் கிட்டே கேட்குறாரு, நீ எல்லாத்தையும் லென்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டியா, லென்டில்ஸ் வந்து அது கோஸ் மாதிரி இருக்கும்ல அதுன்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன், சரி நான் எடுத்துட்டு வரட்டுமா நான் கேட்குறேன், இல்லை நீ ஒர்க் பண்ண நானே இப்போ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்புறம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, சே போங் போயிட்டு ஆனால் செஃப் கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாதிரி தெரியலையே, எப்பவும் போல நார்மலாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சே எனக்கு போங் நினச்சா ரொம்ப கவலையாக இருக்கா, இவர் எப்படி பண்ணுறாரு, அவளை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சுவிச் ஆஃப் சொல்கிறாரு.
ஆனால் எனக்கு அப்படி தெரியல, செஃப் வந்து அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னா அது எதுவுமே நடக்காத மாதிரி தான் நம்ம முன்னாடி நடந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அவர் எப்படி தான் நடந்துப்பார் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே ஸ்டோர் ரூமில் போய் சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு யோசிச்சு பார்த்துட்டு. அப்போ பார்த்து பின்னாடி வெளியே எல்லாரும் இவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்தா இவர் சோகமாக உட்காந்துருக்காரு, இவங்க பார்த்துட்ருக்காங்க. அடாமா அவர் அப்படி தான் சோகமாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷின்சனே வந்து போலீஸ் ஆஃபீஸர் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறதுக்காக அவர் பார்க்கறதுக்காக வராங்க. அவர் தீய சக்தினா அவர் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, அதனால சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு வெயிட் டப்பா தூக்கிட்டு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு கொடுத்துட்டு, அப்பாடா கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே வீக் வீக்கான பர்சன் அவங்க அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க கால் வலிக்குது அப்படின்ற போது. உடனே யோசிக்கிறாங்க, ஓ அப்படின்னா என் உடம்புக்குள்ளே நான் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க உடம்புக்குள்ளே புகுந்துடுறாங்க. புகுந்துட்ட உடனே இப்போ போலீஸ் ஆஃபீஸர் உடம்புக்குள்ளே வந்து இவங்க கொஷின்ஸ்னே உள்ளே வந்துட்டாங்க. ஓகே இப்போ என்ன பண்ணலாம், இப்போ உள்ளே போய் நம்ம போலீஸ் உள்ளே நல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே இந்த யூர் இருக்கார் இல்லையா போலீஸ் ஆஃபீஸர் சோய் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் ட்ராவை திறந்தார், எதை எடுக்கிறதுக்காக ட்ராவை திறக்கிறாரு. பார்த்தா இவங்களோட டைரி அதுக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டாங்க இவங்க. டைரி இருக்கிறது ஓகே பார்த்துட்ட உடனே பார்த்தா ஆனால் அவர் பூட்டி சாவி எடுத்துக்கிட்டாரு அந்த ட்ராவோட சாவியை. இப்போ என்ன பண்ணுறது எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ட்ராவில் டைரியை பார்த்ததை போய் சாமியார் கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ சாமியார் சொல்கிறாங்க, என்னது உன்னோட டைரி வந்து அவரோட ட்ராவில் இருந்துச்சா? ஆமாம் அதே இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது, நான் டைரியை வச்சு நானே எடுத்துக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் அவர் என்கிட்ட கொடுக்கல நானே வச்சுக்கிறேன்ட்டு அவரே வாங்கிட்டாரு அப்படின்ட்டு இவங்க சொன்னாங்க. அப்போ அந்த சாமியார் சொல்கிறாங்க, அப்படின்னா அந்த டைரியில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கேட்குறாங்க. தன்னே தலையில் தட்டுறாங்க, அது என்கிட்ட கேட்குறா, அது ஓன் டைரி நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை சரி ஓகே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் கேட்குறாங்க. அப்போ அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, யோசிச்சு பார்த்தா எப்பவும் போல் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு என்ன ஒரு பிக்சர் வந்துட்டு போகுது. அதான் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல எனக்கு எப்பவுமே இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வருது. அதுக்கப்புறம் அந்த ஏதோ ஒரு மியூசிக் கேட்குது, ஒரு மாதிரி ஏதோ மியூசிக் கேட்குது, இது மட்டும்தான் அடிக்கடி வருது தவிர வேற எதுவும் வரல, இந்த பிக்சர் மட்டும் தான் வந்துட்டு போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே ரொம்ப ட்ரை பண்ணாத விட்டுரு, இப்போதைக்கு அந்த டைரியை மட்டும் எப்படியாவது எடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டை வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் சொல்லுவார். இவங்க எல்லாம் அவரை சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ட்ரிங்க்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இல்லை இல்லை எனக்கு வேணாம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிட் கார்டு எடுத்து கொடுப்பாரு. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை எப்பவுமே நாங்கள் தான் போகிறோம் நீங்கள் இந்த வாட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ செஃபே அவர் பிடிச்சிப்பாரு, வாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. சரி ஓகே நானும் உங்களோட இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாரும் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவார். அப்போ ஜூன் வருவான், ஜூன் வந்து ஒரு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நாபகசன் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். நாபகசன் நீங்கள் விட்டுற மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பாங் வந்து நல்ல பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச பாங் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து அவள் எப்போயும் உங்களை தான் பார்த்துட்ருப்பான். ஒன்று கிளீனிங் பண்ணுறதுனாலும் சரி, டிஷ் வாஷ் பண்ணுறதுனாலும் சரி, கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை பிரேக்கில் இருந்தாலும் சரி, எப்பவுமே அவள் கண்ணு உங்களே தான் பார்த்துட்ருக்கோம். நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் செஃப், ஆனால் நீங்கள் அவளை விட்டுட்டிங்கன்னா நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவேன். எனக்கு தெரியும் நான் லிமிட்டை தாண்டி பேசுகிறேன், ஆனால் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கணும் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவர் அவன் சொன்னதையே நினச்சி பார்த்துட்ருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஷின்சனே வந்து அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸில் உடம்புல இருக்காங்கல்ல, இப்போ எப்படியாவது டைரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஹேன் வருவார், நீங்கள் இன்னும் போலியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கேட்பாரு. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் சோய் சொல்கிறாரு, இப்போ ஆர்டர் பண்ணால் லேட் ஆகிடும், நான் பக்கத்தில் எங்கேயோ போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, இப்போ டெய்லி லேடி போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, சரி நீங்கள் எல்லாரும் போங்க நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க மற்ற மூணு போலீஸ் ஆஃபீஸரும் சாப்பிட போகிறாங்க. அப்போ தான் இவங்க படா இப்போ வந்து இந்த டைரி எடுக்கிற சான்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரூ எடுத்துகிட்டு போய் அந்த கீயை போய் டால் அந்த ட்ராயரை போய் நோண்டிட்டு இருக்காங்க எப்படியாவது திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஹேண்ட் வந்துடுறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கேட்குறாரு, ஒரு வேளை நீங்களும் போலீஸ் ஆஃபீஸர் சோய் மேலே ஏதாவது சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டு பேரும் வெளில உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு ஒரு தகவல் கிடச்சிது, இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சோய் வந்து லஞ்சம்லாம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதை என்னென்ன என்ன மேலிடத்துலேருந்து செக் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க அப்படி. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, ஓ அப்படியா, அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நிறைய விஷயம் இன்னும் சந்தேகப்படுற மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் போல இருக்கே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன என்ன சொல்கிறீங்க, அப்போ நீங்களும் அவர் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் லேடிக்கு போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க. ஆமாம்
நானும் அவர் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டு இருக்கேன், அவர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இன்னைக்கு ஒரு நாள் என்னை அழைச்சி போட்டு என்கிட்ட இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸ் வந்து ஒரு ஆள் திருடிட்டு போயிட்டாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அன்றைக்கி நான் இவரை பார்த்தேன், அந்த இடத்துல நான் இவரை பார்த்தேன், ஆனால் எனக்கு ஷோராக தெரில, ஆனால் இவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது யார், ஒருவேளை இவர் வந்து அந்த கிரிமினலை கவர் பண்ணுறாரு போல இருக்குது, காப்பாற்றுறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது வந்து இவரோட ஒய்ஃபோட ஆக்சிடென்ட் கேஸ் தான், ஆனால் இவரே அப்படி பண்ணிட்டுருக்காரு, இதில் ஏதோ டீலிங் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. கொண்டே இவங்க சொல்கிறாங்க, எப்படி எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு. அதுதான் நானும் சொல்கிறேன், அது எனக்கு சரியாக தெரியல, ஆனால் அது என்னோடய ஃபீலிங் தான். ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டு ரிசல்ட் வந்துட்டு அப்புறம் தெரிஞ்சிச்சுன்னா நான் ஷுவராக சொல்லுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நான் அந்த பிளேஸ்லேருந்து ஆக்சிடென்ட் ஆன பிளேஸ்லேருந்து நான் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், எவிடன்ஸோட ரிசல்ட் வந்துட்டு அப்புறம் எனக்கு ஷுவராக தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறம் இங்கே வந்து எப்பவும் போல் நம்ம ஷென்சனோட அப்பா ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட வந்திருக்காங்க. அவங்க மற்ற போலீஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்க போலீஸ் ஆஃபீஸர் ஹேண்ட் எங்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்பன் பதி ஹீரோயின் வெளில வராங்க. இவர் பேச சவுண்டு கேட்டு டக்குன்னு அவங்க ஒழிஞ்சிக்கிறாங்க. ஏன்னா ஷின்ஸ்னே தான் சொன்னாங்களா அவர் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, யாராவது உள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு பார்த்துட்ருக்காரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அப்புறமா ஜோன் சொன்னதை கேட்டுட்டு இங்கே வந்து பார்க்குறாரு. ஹீரோயினோட ரூமில் வந்து பார்த்துட்ருக்காரு. அவங்க எப்படி உட்காருவாங்க, உட்காந்து செவத்து பக்கம் காது வச்சு கேட்டுட்ருப்பாங்களா, அதே மாதிரி இவரும் உட்காந்து கேட்டுட்ருக்காரு. இப்போ உட்காந்துட்ருக்காரு, இங்கே தான் உட்காந்துட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அவர் டக்குன்னு கீழே பார்க்குறத பார்த்தா அங்கே ஏதோ பேப்பர் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அதில் வந்து கேபேஜ் போரேஜ் இருக்குது. அந்த கேபேஜ் போரேஜ் வந்து யோசிக்கிறாரு, இதை நான் சன்ஷைன் பிளாக்கில் தானே பார்த்தேன், இது எப்படி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா பேப்பரும் கிழிஞ்சிருக்க எல்லா பேப்பரும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொண்டு போயிட்டு அவர் ரூமில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. ஆன் பண்ணி பார்த்தா, பிளாக் ஆன் பண்ணி பார்த்தா அந்த பேன் கேக் இருக்குது. இவர் வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து அந்த பேன் கேக் எப்படி செய்யணும், அந்த ரெஸ்டாரண்ட்லாம் கூப்பிட்டு போய் சொல்லி சொல்லி கொடுத்தாருல்ல, அதெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க, என்னென்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அவள் தான் யோசிச்சு பார்க்குறாரு, ஆமாம் இது இந்த வேர்ட்ஸ்லாம் நான் தான் சொன்னேன், அவளுக்கு என்ன இதை நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்றாரு. யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் இந்த ஆயிலு உப்பு அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு ஜிஞ்சர் டீ கொடுக்க சொன்னார்ல, அது எல்லாத்தையும் அவங்க அவள் சொன்னது எல்லாத்தையும் அவங்க அந்த பிளாகில் எழுதியிருக்காங்க. அப்போ தான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அப்புறமா கடைசியாக பார்த்தா அந்த கேபேஜ் போரிச்சு, இந்த கேபேஜ் போரிச்சை பார்த்து யோசிச்சு பார்க்குறாரு. அப்படின்னா அது ஒரு கேபேஜ் போரிச்சு செஞ்சு பார்த்துட்டு அவர் கமெண்ட் எழுதியிருப்பார். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு இவங்க பார்த்துருக்காங்க இல்லையா, அப்போ தான் அவங்க திருப்பி ரிட்டன் ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. இவங்கள நானும் இப்போ தான் கேபேஜ் போரி சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ அவர் அதை படித்து பார்த்து சொல்லுவார், நானும் இந்த சன்ஷைன் பிளாகில் இருக்கவங்க எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கவங்களை சன்ஷைன் அப்படிலாம் சொல்லுவார். அதெல்லாம் அவர் இப்போ யோசிச்சு பார்க்குறாரு. அப்போது இவ தான் சன்ஷைன் பிளாக் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெசியூம் எடுத்து பார்ப்பாரு. ரெசியூம் எடுத்து பார்த்துட்டு அவங்க பாட்டி வீட்டை தங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த பாட்டி வீட்டு அட்ரஸை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு டக்குன்னு அட்ரஸ் நோட் பண்ணிட்டு அங்கே வந்து கிளம்பி போவார். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அந்த சன்ஷைன் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் உட்காந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அப்பான்னு பார்த்து கரெக்டாக கியோமோ வருவான். கியோமோ வந்துட்டு ஐஸ்கிரீம் கொடுப்பான், இதான் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, நீ காலிலேருந்து எதுவுமே சாப்பிடல, இதையாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுப்பான். இல்லை எனக்கு வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவன் கத்துவான், ஏன் வேணான்ற, இதையாவது சாப்பிட்டு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த் ஏற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டு. இதெல்லாம் ஏன் அந்த கங்சன் வாழ் தானே, அவன் வேணான்னு சொல்லிட்டதுனால தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கேன், அவனால் தானே இந்த பிளேஸை விட்டு வந்துட்டேன், இப்போ வேலையை விட்டு வந்துட்டேன், உனக்கு சாப்பிடக்கூட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுவான். உன்னை யார் அவனை மாதிரி ஒரு ஆளை பிடிக்க சொன்னது, உனக்கே அவனை பிடிச்சிருந்துச்சு, வேறு ஆளே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து திட்டிட்டு அவன் போயிடுவான். வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து கார் எடுத்துகிட்டு ஹீரோயினும் அவங்க பாட்டி வீட்டை பார்க்க வந்திருப்பாங்க, பாட்டி வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அவங்க பாட்டி வந்து வீடு தொலைச்சிட்டு இருப்பாங்க. இவர் போய் இது நாபாங்கனோட பாட்டி வீடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். அவங்க பாட்டி நான் தான் நாபாங்கனோட பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார், ஆ நான் தான் நாபாங்கனோட சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் அவங்களோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார். அவங்க பாட்டி சொல்லுவாங்க, ஓ அப்படியா சரி, இருந்தாலும் என்ன திடீர்னு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாபங்ஷனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஹீரோ சொல்லுவார், இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கா, நான் பக்கத்தில் சும்மா வேலையாக வந்தேன், நாபங்ஷன் சொல்லியிருக்கா அவள் பாட்டி இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் சும்மா பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். ஸோ அவர் சொல்லும்போது உள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே தான் சொல்லுவார், தேடிட்டே தான் சொல்லுவார். அவங்க பாட்டி சொல்லுவாங்க, அப்படியா சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவார், பாங்ஷனும் நல்லா தான் இருக்கா, அவன் நல்லா தான் இருக்கா வேலை பண்ணிட்டுருக்கா அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அதுக்கு அவங்க பாட்டி சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் நான் அவளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப மெச்சூரான பொண்ணு, அவளுக்கு அவங்க பேரண்ட்ஸ் இல்லாததுனால அவள் என்கிட்ட தான் வளர்ந்தா, ஆனால் ஒரு வாட்டி கூட அவள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது, ஆனால் எனக்கு டெய்லியும் காலையிலையும் நைட்டும் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு எனக்காக அவள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாள், அந்தளவுக்கு அவள் நல்ல மெச்சூரான பொண்ணு, அவள் நல்ல மனசுள்ள பொண்ணு அப்படின்ட்டு அவங்க பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன, அவள் என் வழியில் வந்ததுனால தான் அவளுக்கு இந்த சின்ன வயசில் இந்த பேயெல்லாம் பார்க்குற சக்தி அவளுக்கு கிடைச்சிது, அது மட்டும் இல்லைன்னா அவள் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துருப்பா, அவள் லைஃப் ஃபுல்லாக தனியாகவே வாழ்ந்துட்டு இருந்தாள் அப்படின்ட்டு அவங்க பாட்டி சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு இருப்பாரு உட்காந்து. அப்புறம் அவங்க பாட்டி சொல்லுவாங்க,
சார் வந்து உங்ககிட்ட அழுதுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் உங்களுக்கு சோடா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி போவாங்க. இல்லை வேண்டாம் எனக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். இல்லை உட்காருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி போவாங்க. அவர் அங்கேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் கிச்சனுக்கு போய் அவங்க எப்படி தான் சமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் கொண்டு வந்து சாப்பாடுலாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. அப்புறம் வெளியே வந்து இன்னும் பாட்டி வரல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு அவங்க தூங்கிடுவாங்க. அதெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருப்பார். அப்புறம் அவங்க அவங்க உட்காந்து தூங்கிட்டு இருந்த இடத்துலயே போயிட்டு இவரும் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. இவனும் லைஃப் ஃபுல்லாக என்ன மாதிரியே தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு பார்த்துட்டு சோகமாயிடுவார் அவங்கள நினைச்சு. அப்புறம் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நடந்துட்டு இருப்பாரு. பின்னாடியே ஒருத்தர் வருவான், யாருன்னா கேட்கும்போது தான் வருவான். பின்னாடியே வந்து கத்துவான், யா கங் சொனு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அவங்க எல்லாருமே யா யா தான் சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே யா யான்னு சொல்லி தான் பேர் சொல்லுவாங்க. உடனே ஒருத்தரையும் பார்ப்பாரு, என்ன நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. ஆமாம் நான் தான், ஆனால் நீ நல்லா தான் இருக்க பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுவான். அந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை விளையாடிட்டு அவளை வெளியே துரத்திட்ட, ஆனால் நீ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுவான். என்ன சொல்கிற நீ, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதை பற்றி பேசுகிற தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். உடனே பலான்னு ஒரு அற விடுவான், பலான்னு ஒரு அற விட்டு சொல்லுவோம், உனக்கு எனக்கு உனக்கு நான் எதை பற்றி பேசுகிறேன் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நீ ஞாபகம் சொன்னக்கு என்ன பண்ண, அந்த பொண்ணை ஏன் அப்படி கஷ்டப்படுத்துகிற, அவள் எவ்வளோ வீக்காக இருக்கா தெரியுமா, ஒரே நைட்டில் அவள் டல்லாகி அப்படியே உட்காந்துட்ருக்கா, அவளை என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா திட்டுறான். அவள் ஒரு வாய்க்கோட அவள் சாப்பிட மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவள் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறான். அவள் எங்கள் வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறான். உடனே கேட்ட உடனே இருந்து உங்கள் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடி போகிறாரு. செம்ம ஸ்பீடாக ஓடி போகிறாரு. அப்போ தான் அவங்க வெளில வராங்க. பாட்டி கால் பண்ணியிருந்தாங்க, பாட்டி கால் பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போல. உடனே இவர் ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு பயங்கரமாக, யாரா இது கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவர் மூச்சு வாங்க ஓடி வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு. இவங்க பார்க்குறாங்க, ஓ செஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. அவர் கேட்குறாரு, நீனும் இவரோட தான் இருக்கியா, சொல்லு பார்க்கலாம், உன்னால் இவ்வளோ தூரம் தான் ஓடி வர முடிஞ்சுதா என்கிட்ட இருந்து, நீ வேண்டியது தானே இங்கே வந்து தங்கியிருக்கேன், அப்போ தான் நான் வந்து உன்னை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து ஒரு நடந்து ஸ்பீடாக நடந்து வராரு. ஒன்று இல்லை அப்படின்லாம் இல்லை செஃப் அப்படின்றாங்க. இல்லை இவர் ஓடி வந்து ஹக் பண்ணி ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, எனக்கு உன்னை பற்றி ஒரே கவலையாக இருக்குது, அதனால தான் நான் உன்னை ஹக் பண்ணிட்டுருக்கேன், அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் இவங்க சொல்கிறாங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் செஃப் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்களா. இவர் சொல்கிறார், கொசு மாதிரி பேசாத, மஸ்கிட்டோ மாதிரி பேசாத, தயவு செஞ்சு சத்தமாக பேசி, எனக்கு ஒன்றுமே கேட்கல அப்படின்றாரு. நான் அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண செஃப் அப்படின்ட்டு அவர் சொல் அவங்க ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்புறம் தான் இவர் சொல்கிறாரு, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், இதுக்கு முன்னாடியும் சரி, உன் உடம்புல வந்து கோஸ்ட் வரதுக்கு முன்னாடியும் சரி, உடம்புல கோஸ்ட் வந்ததுக்கு அப்புறமாவும் சரி, நான் உன்னை பற்றி நான் உன்னை வாட்ச் பண்ணியிருக்கேன், நான் உன்னை பற்றி யோசிச்சிருக்கேன், நான் உன்னை பற்றி கவலைப்பட்டிருக்கேன், உன்னை பற்றி நினைப்பேன், என் எப்போவுமே என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு என் கண்ணாட்டிலேருந்து போயிடாத, நீ இல்லைன்னா உன்னை பற்றி கவலைப்பட்டே நான் பைத்தியமாட போல இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்வார். உடனே அவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு செஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாங்க. அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் உனக்கு புரியுதில்ல அப்படின்ட்டு அவர் சொல்வார். புரியுது அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க ஓகேவா. அடுத்து என்ன நடந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே பாய், தேங்க்யூ.